Hi friends, welcome to Yummy Foodhut Tamil. In this video, we will see easy lunch menu. We will see how to cook and chilli. If you are first time on our channel, please click the bell button and click the bell button. First, we will marinate the mushroom. Render spoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் காளானோட அளவு பாத்தீங்கன்னா 250 கிராம் நான் அதுக்குண்டான அளவு தான் இதல சொல்றேன் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இப்போ இதல காரத்துக்கு ஏத்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா நம்ம மாவு மாதிரி கரைச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த காளான் எடுத்து இதுல போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாம் எல்லாத்துலயும் கோட் ஆகுற அளவு நல்லா கை வச்சு பிரட்டிக்கோங்க இது பிரட்டிட்டு மினிமம் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆவுது இது நல்லா மாரினேட் ஆகணும் அப்பதான் நம்ம chilli போட்டோம் அப்படினா நல்லா இருக்கும் இது ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து நெய் சோறு வந்து செஞ்சிரலாம் ஃபர்ஸ்ட் நெய் சோறு செய்யிறதுக்கு அரிசி நம்ம ஊற போட்டுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த டம்ளர 1/2 டம்ளர் வந்து எடுத்து ஊற போட்டுக்க போறேன் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வெச்சுக்கலாம் இது ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் ஊர்னா போதும் இது ஊற வெச்சவனே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சோறுக்கு நிறைய நெய் சேர்த்து செஞ்சாலும் வந்து ஒரு மாதிரி தெகட்ற ஃபீலிங் வந்துரும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல ஒரு 1 ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சூடானவனே இதில கொஞ்சமா வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை அப்புறம் ஒரு 5 கிராம்பு 2 ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமா அன்னாசி பூ அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு 5 ல இருந்து 6 முந்திரி எடுத்துக்கேன் அதையும் நம்ம இதில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதல ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நம்ம இதல சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நார்மலா பிரியாணிக்கு செய்யற மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து செய்ய தேவையில்லை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டா இருக்கும் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில கொஞ்சமா வந்து புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி செய்யும்போது நெய் சோறு மாதிரி செய்யும்போது நான் தக்காளி சேத்தாம தான் செய்வேன் அதுக்கு பதிலா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்குவேன் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கொஞ்சம் வந்து mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதலத்தை நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இப்போ இதல தண்ணி சேர்க்க போறோம் 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கோம் நான் அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன் நான் தம் எல்லாம் பண்ண போறதுல டைரக்டா பிரஷர் குக்க தான் பண்ண போறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை இதல சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு லைட்டா mix பண்ணதுக்கு அப்புறமா இத மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வெச்சீங்க அப்படினா ஒரு மாதிரி குழஞ்சி போய்டும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்
மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் சோறு வந்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட அடியில் வந்து ஒட்டாமல் அதே டைம் அரிசியெல்லாம் நல்லா நீண்டு வெந்து வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதே டைம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து காளானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து காளான் வந்து வேகும். இப்போ நம்ம ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எம்மியான இன்னொரு லஞ்ச் காம்போ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், சோயா வச்சு பிரியாணியும் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லியும் எப்படி பண்ணலாங்கிறத ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் சில்லி வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.